வணக்கம். இன்னைக்கு ரவா கிச்சடி செய்யலாங்க. ரவா கிச்சடி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் வெள்ளை ரவை எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த வெள்ளை ரவை வறுத்த ரவைங்க. ரவா கிச்சடி செய்ய வெங்காயம், பட்டாணி, கேரட், பச்சை மிளகா, பீன்ஸ், கருவேப்பிலை, மல்லித்தலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்குங்க. இதை வச்சு நம்ம ரவா கிச்சடி செய்யலாங்க. ரவா கிச்சடி செய்ய ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாங்க. உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, இது கொஞ்சம் சவக்க வறுக்கணுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க. தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, இதெல்லாம் சேர்ந்த காய்ங்க. இதை வந்து நான் ஏற்கனவே கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஏற்கனவே நான் பக்கத்தடுப்பில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேங்க. இதை அப்படியே ஊற்றிக்கிறேன். சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டேங்க. அப்போ தாங்க டக்குன்னு சமையல் ஆகும். அதனால் சுடு தண்ணி விட்டுருக்குறேன். ரவா கிச்சடிக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது ரவை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி தூவிக்கலாங்க. ரவா கிச்சடிக்கு மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குங்க. கலர்ஃபுல்லான பார்க்கவே உடனே சாப்பிட தோன்ற ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரவா கிச்சடி சாப்பிட நான் வடுமாங்காய் ஊறுக வச்சுக்கிறேங்க. தேங்காய் சட்னியும் நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.